ப்ரோ பிரசாந்த் ப்ரோ, ஒரு அல்போன்ஸ் பத்தி ஒரு க்வெஸ்சன் ப்ரோ கேக்கலாமா? என்ன ப்ரோ? அதான் அந்த டைரக்டர் பத்தி பேசிட்டு இருந்தீங்களே. ஆமா, அது பிரேமம் வந்து 2015 இல்லையா? ஸோ ஒரு அந்த அந்த அளவுக்கு ஒரு கல்ட் ஃபிலிம் கொடுத்துட்டு அடுத்த படம் வந்து 2022, 7 இயர்ஸ் வந்து ஒரு ரொம்ப பெரிய கேப் இல்லையா ப்ரோ? இது கண்டென்ட்காக வெயிட் பண்ணாரா இல்ல என்ன? இல்ல ப்ரோ, நாம என்னன்னா இவங்கெல்லாம் என்னன்னா ப்ரோ, ஆளுங்களே ப்ரோட்டோடைப் ப்ரோ. நாம வாழ்ற வாழ்க்கையில அவங்க வாழ மாட்டாங்க. ஸோ இப்போ நாம என்ன நினைப்போம்னா, இப்போ ஒரு ஒரு படம் எடுத்துட்டோம் அப்படின்னா உடனே ஒரு ஃபிலிம் மேக்கர்னா அடுத்து உடனே 6வது மாதம் இன்னொரு படம் வந்து தந்துடணும். இந்த 5 கோடி லாபம் பண்ணிட்டான்னா அடுத்தது வந்து 50 கோடி பண்ணணும். அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அஜித்துக்கு சொல்லணும், அடுத்து வந்து ஷாருக் கான். இது வந்து இது ஒரு டைப்பு. இப்போ அல்ஃபோன்ஸு, நம்ம ராம், இந்த பக்கம் எல்லாம் எடுத்துக்கலாம், ஒரு 4-5 பார்ட்டி இருக்குது. இவங்களுக்கெல்லாம் என்னன்னா அந்த ஐ மீன் அந்த அந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷரோ, இன்னொன்று வந்து வாழ்க்கை அவ்வளோ அவசரமாக வாழ வேண்டிய நிர்பந்தமோ இல்லாத ஆட்கள். ஸோ இப்போ அல்ஃபோன்ஸ் எல்லாம் ஒன்று பண்ணுறா அப்படின்னா ஒன்றை தெளிவாக பண்ணுவோங்கிற ஒரு 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 இது. இன்னொன்று வந்து ப்ரோ, உண்மையாலுமே என்னென்னா ஆர்கானிக்காக ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ப்ராடக்ட் வரும்னா இட் ஆக்சுவலி டேக்ஸ் டைம். மற்றதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த 6 மாசத்துல பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குருமாவாக தான் இருக்கும். ஸோ இந்த இந்த இப்போ இந்த இப்போ வர ரிலீஸ் வந்து கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா திஸ் வில் அகைன் கிவ் ஹிம் அ லாஞ்சிட்டிவிட்டி ஆஃப் இன்னொரு 15 வருஷம் அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறதுக்கு. அது ஒரு ஒரு ஒர்க் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். அது அவருக்கே தெரியாமல் ஒரு ஒர்க் பின்னாடி நடந்துக்கிட்டே இருக்கும். ஐ மீன் இவரோட தமிழ் கம்பேரிசன்னா தியாகராஜன் குமார் ராஜா. நீங்கள் தியாகராஜன் குமார் ராஜா வந்து படம் பண்ணலன்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். பட் ஆனால் தமிழ் சினிமோட அந்த இதில் வந்து இந்த அந்த சீனில் வந்து நிச்சயமாக தியாகராஜன் குமார் ராஜாவை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணவே முடியாது. பிகாஸ் யூ வில் ஆல்வேஸ் பி தேர். ஸோ அந்த அந்த குவாலிட்டியில் இருக்கிற ஃபிலிம் மேக்கர் சி, அது உங்களுக்கு படம் பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம், பட் அந்த கல்ட்டோட ஃபாலோவிங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அல்ஃபோன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு டைப்பு. அண்டு அப்படி இருக்கட்டுமே, அப்படி சில ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்கட்டுமே, நாம என்னென்னா எல்லா டெம்ப்ளேட்டு ஃபார்முலா சமைச்சு சமைச்சு கொட்டி கொட்டி நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெந்து வேகாம ஆயிட்டோம் நாமளுமே பீப்புளா. ஸோ இந்த மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்தால் நமக்கு ஒரு ஆடியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும். இந்த தள்ளுமலான்னு ஒரு படம் வந்துச்சு, நான் பார்க்கல, அதெல்லாம் சொன்னாங்க அவ்வளோ புதுசாக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரி புதுசாக யாரும் ட்ரை பண்ணணுங்க, நிச்சயமாக ட்ரை பண்ணணும். அண்டு அதுவுமே மார்க்கெட் இருக்கிறவங்க ட்ரை பண்ணால், ஒன்னா டைரக்டருக்கு மார்க்கெட் இருக்கணும், ஹீரோக்கு மார்க்கெட் இருக்கணும், ஸோ தட் ப்ரொடியூசர் அட்லீஸ்ட் பிரேக் வேணாவது பண்ணுவார். அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஐ திங்க் இட் இஸ் குட் ஃபார் சினிமா அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர் லாஸ் பண்ணிட்டு பண்ணுற எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் தண்ட எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். பட் ப்ரொடியூசர் லாஸ் ஆகாமல் அது பண்ணணும், அவ்வளோதான். இல்லை, அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, சித்தார்த்தோ ஹிப்ஹாப் தமிழாவுக்காக ஒரு படம் பண்ணலான்னு இருந்தேன். அவங்க அவர் நிறைய ப்ரோ, சிம்புக்கு கதை இருந்துச்சு, சிம்புக்கு கதை இருந்துச்சு, அவர் நிறைய பேருக்கு கதை வச்சிருக்காரு, அதெல்லாம் வச்சிருக்காரு, நிறைய வச்சிருக்காரு. அதான் இவர் அது விஜய் சார் சொன்னார் அன்னைக்கு, விஜய் என்ன அவங்க பையனுக்கு கூட ஒரு கதை வந்து சொன்னாருன்ட்டு. ஒரு 6 மாதம் நிறைய, அது ஒரு ஐ திங்க் ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த AAA பக்கத்துல தான் அல்ஃபோன்ஸ் நிறைய பேருக்கு கதை சொல்லிட்டு இருந்தா அப்படி. ஸோ அது நடக்கும் ப்ரோ, அது அப்பப்போ நடக்கும். ப்ரோ அப்புறம் லைகர் பத்தி சொல்லுங்க ப்ரோ. நான் பார்த்தேன் உங்களோட ட்வீட் இதெல்லாம், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போறீங்களா? ஐ மீன் இல்ல, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரிஞ்சது. படம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லைங்க, நான் என்ஜாய் பண்ணுங்க, படம் பார்த்து பாக்குறப்போ என்ஜாய் பண்ணேன், வெளியில வந்து என்ஜாய் பண்ணேன், வெளியில வந்து இவனுங்க எல்லாம் கதறிட்டு போறதையும் என்ஜாய் பண்ணேன், கார்ல கூட என்ஜாய் பண்ணேன், வீட்டுக்கு வந்து என்ஜாய் பண்ணேன், வீட்டுக்கு வந்து 1.5 மணி நேரம் படுத்தப்பவும் கூட என்ஜாய் பண்ணேன். ஒரு மாதிரி என்ஜாய்மெண்டாக தான் இருந்தது நமக்கு. என்னன்னா அது ஒரு மாதிரி அந்த ஜோனே வேற, த லைகர் 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 அப்படி. அது அண்ணனியா பாண்டே தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், அந்த அம்மா கேரக்டர் தான். அந்த மாதிரி ஒரு லூசு பொண்ணு மட்டும் நம்ம வாழ்க்கையில் அமைஞ்சிருதுன்னா பிரச்சனையே கிடையாது நமக்கு. அது அது என்ன பொழுதுனிக்கு போதே பின்னாடி சுத்திக்கிட்டு எதனா பண்ணிக்கிட்டு பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவளை பெண்ணை காப்பாற்ற ஆள் இல்லையா அப்படிங்கிறத மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. ஏன் நம்ம மட்டும் பாவம் தனியா விட்டுருக்காங்க ஸ்கிரீன்குள்ள அப்படின்ட்டு, அது பார்த்தாலே பாவமா இருக்குது. அப்படி அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஏதோ பாவம், ஏதோ இப்படி என்ன என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எழுதவே தெரியல. அழகு சீன் கூட ஏதோ சிரிப்பு வர மாதிரி இருந்துச்சு, ஒரு கிளிப்பு பார்த்தேன். இல்லை சார், ஏதோ புகை இழுத்துருக்கேன் இருக்கு, எல்லாம் ஸ்லோ மோஷன்ல வருது. அங்க சீன்ல கூட இங்க வராம ஒரு கிளிப்ப பார்த்த. ஹலோ ஹலோ, கேக்குதானா? சாமி கண்ணில் இல்லையே, இது கனெக்ஷன் மாதிரி தெரியலையே, வாய்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு அப்படியா, தெளிவாயிட்டே இல்லையா? இல்ல இல்ல
சொல்லவே முடியாதுங்க ஸோ அது டிஸ்ட்ரிபியூட்டர் பிஸ்னஸாக பார்க்கும்போது அந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கர எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கிற மாதிரி தெரியுங்க. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் வரும்போது அதோட ஃபீட்பேக்கு பாவங்க இன்னைக்கு நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு நடுவில் எவனோ ரெண்டு பேர் தெலுங்கு ஆடியன்ஸ் மாடிட்டானுங்க, மாசினுக்கு அவனுக்கு ரெண்டு பேர் மட்டும் விசில் அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. அந்த கவுண்ட் பண்ணி இதில் போவார்ல, கண்ணு தெரியாமல் போய் விசில் அடிப்ப கைதட்டிட்டு இருப்போம் அப்படி இல்லை, அந்த மாதிரி வந்து அவனுக்கு மட்டும் தனியாக விசில் அடிச்சு தானே இவனுக்கு எல்லாம் திரும்பி திரும்பி பாட்டுருந்தானு, யாரும் அந்த பைத்தியார் அப்படின்ட்டு. அதுக்கு நடுவில் எவனோ ஒருத்த ஏதோ பொண்ணைக்குன்னு கமெண்ட் பண்ணி ஏதோ பஞ்சாயத்து ஆகிடுது அந்த பக்கம். நான் கூட படம் பிடிக்கலன்னு டென்ஷன்ல முக்கா படத்துல போறானுன்னு பார்த்தா எந்திரிச்சுன்னு சண்டை போட்டுக்கிறாருங்க. விஜய் தேவருக்குன்னா இந்த பிலிம் தான் வந்து ஒரு ட்வீட் ஷேர் பண்ணிருந்தாரு, 200 crores வந்து இந்த பிலிம் டைரக்டா வந்து ஓடிட்டு பிரீமியர் படத்துல சொல்லியிருந்தாங்க. ஜப்பான்ல ஜாக்கி ஜான் கூப்பிட்டாங்க, அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க. அந்த பிக்சர் எடுத்து போட்டு இந்த பிலிம் வந்து தியேட்டர்ல அதை விட அதிகமா பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டுருந்தாரு. இன்னைக்கு அது சர்க்குலேட் ஆயிருக்கு. விஜய் வந்து நான் பர்சனலா மீட் பண்ணிருக்கேன், ஒரு தாட்டி இன்டர்வியூ கூட எடுத்திருக்கேன். ஹி வாஸ் அ கிரேட் கிரவுண்டட் கை. பட் ஆனா வந்து என்னன்னா அந்த அவர் புகழ் மாத்திருச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன். ஐ திங்க் அவர் ஒரு லெவலுக்கு போயிட்டாரு. ஐ திங்க் ஹி ஹாஸ் டு சேஞ்ச் ஹிஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். அந்த வழக்கமா திருப்பி வந்துகிட்டு நான் வந்து உங்களில் ஒருவன் அப்படின்ட்டு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் இருக்குல்ல, அது வந்து அது இனிமேல் செல்லுபடி ஆகாது. பிகாஸ் ஹி இஸ் நாட் ஒன் அமங் அஸ். அவர் வந்து ஒரு பணக்கார கேட்டகரியில போயிட்டாரு. அப்போ ப்ரொமோஷன் வந்து இன்னும் கொஞ்சம் மாத்தணும், மாத்தி கொஞ்சம் எல்லாம் பட்டு டிங்கரிங் பண்ணி பண்ணணும். இன்னொன்னு அதெல்லாம் கூட மாத்த வேண்டியது இல்லைங்க. அவர் ஹிந்தி வாடை இல்லாம தெலுங்கு படத்துல நடிச்சாலே எனக்கு தெரிஞ்சு சூப்பர்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஏன்னா ஹிந்தி டேஸ்ட் வந்து ப்ரோ அவனுக்கு ஒரு மாதிரியான டேஸ்ட் ப்ரோ. திடீர்னு பூல் பூலியா டூன் எடுப்பானுங்க, அது ஹிட் ஆகும். ஏன்னு எவனுக்குமே தெரியாது. போய் பார்த்தீங்கன்னா பைசா வசூல் பாய் அரே பாய் ஓ அச்சே அச்சே ஃபிலிம் ஏன்ட்டு வருவானுங்க. நான் போய் உள்ள உட்காந்து பார்த்தோம்னா அரசு அரை சீன் கூட நம்மளால பார்க்க முடியாது. இது என்ன பண்ணி எப்படி அந்த கிரமத்தை பார்த்தீங்க, எப்படா ஹிட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. சல்மான் கான் படம் எல்லாம் பாருங்களேன், தலைவங்க ரயில் வந்துட்டு இருக்கும், நடந்து போயிட்டு இருப்பான், ரயில் மேலேறி போயிட்டு இருப்பான், ஜீப் கடியில படுத்துட்டு இருப்பான், ஏதா பண்ணிட்டு இருப்பான். ஓ பாய் பாய்ட்டு போட்டு போ. ரம்ஜானுக்கு வந்ததுன்னா அவ்வளவுதான், ஸ்கிரீனை கிளிக்காக விட மாட்டானுங்க அஞ்சு நாள். அவன் என்ன படத்துல சல்மான் கான் இல்லாம வேற எவனாவது டியூப் நடிக்க வச்சாலும் இவனுக்கு தெரியாது. அஞ்சு நாள் ஆறாவது நாள் தான் கண்டுபிடிப்பானுங்க, ஓ சல்மான் கான் இல்லையா அப்படின்னு ஆறாவது நாள் தான் கண்டுபிடிச்சிருப்பானுங்க. அந்த அளவுக்கு வந்து பைத்தியங்க அவனுங்க. அதனாடிக்கு அது ஒரு மாதிரி கிரேஸ் பாலிவுட்டு. ஆனா பாலிவுட் வந்து பயங்கர அவன் டென்ஷன் இருக்கிறானுங்க, அது வந்து விசிபிளா தெரியுது. இந்த புஷ்பா கிஷ்பா எல்லாம் போயிட்டு வந்து எல்லாம் களைச்சு விட்டுருச்சா, அது அவனுக்கு சரியான கோவம். அப்புறம் லால் சிங் சத்தா அந்த மாதிரி வந்து பெரிய காவியங்கள் வேற வந்துச்சு, அது வேற அவனுக்கு ஒண்ணுமே கிளிக்காக மாட்டேது பாவம். அது என்னன்னு தெரியல, அவனுக்கு என்ன பேட் டைமோ என்னன்னு தெரியல, ஒண்ணுமே கிளிக்காக மாட்டேது. ஸோ ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல வந்து பாலிவுட் இருக்குதுன்னு சொல்லலாம். பார்ப்போம், என் தலைவன் பிரம்மாஸ்திரால வந்து இருந்து ஒரு 1000 crore பண்ணுவானா என்னவோ. பூரா இது இந்த வானவில் இருக்கிற அத்தனை கலரும் இருக்குது, இல்லாத கலர் கூட இருக்குது. அது அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த பெயிண்ட் கிண்ட் வீட்டுக்கு அடிக்கணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஏதாவது அந்த ஃப்ரேம் ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் என்னென்ன கலர் வேணுட்டு அந்த கலர் டோன் புக் இருக்கும்ல, அதுக்கு பொதுவாக அதை ஃப்ரேம் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தேவையான கலர் பூரா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. பட் ஓகே, யாருக்கு தெரியும் படம் பெரிய ஹிட்டானால் ஆகலாம். அந்த மாதிரி ஷிவ் மே ஷிவ் ஹூ அப்படின்னு ஏதோ தலைவர் அமிதாப் பச்சன்லாம் இடையில வர்ற அப்படி நட்டுக்கு பெரிய ஹிட் ஆயிருமோ என்னவோ. அவ்வளோ நாள் எடுத்து அதில் நிறைய ரீஷூட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்களா, நிறைய பேர் உள்ளே கொண்டு வந்திருக்காங்களா சார், அந்த நாகார்ஜுன் இந்த மாதிரி எல்லாம் அங்கேதான் ஒரு படத்து மேலே கான்ஃபிடன்ஸ் வராது. மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க.
ஒருத்தர் பேசினா மியூட் பண்ணுங்க, ஏன்னா அங்க நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணி நம்ம திருடனுக்கு போடும் போது பூரா எக்கோ அடிக்கு, அப்ப டென்ஷன் ஆகிக்குவானுங்க. அதுக்கு தான் ஸோ அதான் பிரம்மாஸ்திரா வந்து பெரிய அஸ்திரமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெஞ்சில் குத்தாம இருந்தா சரி, நெஞ்சிலையோ வேற எங்கேயோ குத்தாம இருந்தா சரி, அஸ்திரம் எங்காவது ஓரமா விட்டு இருந்தாங்கன்னா அளவா பார்த்துட்டு வந்துடலாம். எப்ப அந்த காவி எப்ப வருது? செப்டம்பர் 8th செப்டம்பர் 9th மாசம் காவியங்களின் மாசம். ஓ அருமை ப்ரோ, கோப்ரா டெய்லர் எப்படி இருக்கு? எப்போ அடிக்குது இந்த மாரியம்மன் கோல் ஊத்துற மாதிரி? கோப்ரா டெய்லர் 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 அடிக்குது. கோப்ரா உண்மையாலுமே நல்லா இருக்குங்க டெய்லர். நான் ஃபஸ்ட்டு வந்து செம ஹாப்பியானது என்னென்னா அதோட விஎஃப்எக்ஸ், அந்த ரோல்ஸ் எல்லாமே விஎஃப்எக்ஸ் வந்து செம ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து உண்மையாலுமே பாராட்டணும். நான் கூட விஎஃப்எக்ஸ் பிசு அடிக்கும்னு நினச்சேன், பட் தே ஹவ் டன் இட். அந்த டைம் எடுத்து ஒன்று அஜய் ஞானமுத்து பண்ணிட்டாரு. அண்டு படம் வந்து கிராண்டாக இருக்குது, உண்மையாலுமே கிராண்டாக இருக்குது. சும்மா பேருக்கு கிராண்டாக இல்லாமல் உண்மையாலுமே கிராண்டாக ஃபீல் ஆகுது நமக்கு. இது ஜெயிச்சா ரொம்ப நல்லதுங்க. அஜய் ஞானமுத்து வந்து ஒரு பயங்கர மாஸ்டர் மைண்ட் இருந்தாலே. சரி, எல்லாத்துக்குமே ஒன்று நடக்குங்க. எல்லாருமே ப்ராஜெக்டில் வந்து நாம் நினைப்போம் எந்த டைரக்டருமே வந்துங்க ஒரு ப்ரொடியூசர் கொண்டு போய் நடுவீதியில் நிறுத்தணும்னு நினைக்க மாட்டாங்கங்க. ஒரு பிளான் பண்ணுவான், அது ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகி போயிடும், அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படி இதாகி வந்துடும். இதில் உண்மையாலுமே நான் யாரை பாராட்டணும்னா 7th screen லலித் அவரை தான் பாராட்டணும். ஏன்னா பொறுமையாக இருந்த ஒரு ப்ரொடியூசராக அந்த 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 ஃபிலிம் வந்து அதோட சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் கடந்து அதை கரெக்டாக பேக்கேஜ் பண்ணி இப்போ அடிக்கிறார்ல, அது உண்மையாலுமே அதுக்கு வந்து பெரிய பொறுமை வேணும். ஏன்னா அதுக்குள்ளே வட்டி கட்ட வேண்டியது இருக்கும், 3.5 வட்டி எவனாவது கட்டிக்கிட்டே இருக்கணும். கட்டிக்கிட்டே இருந்து அந்த அந்த படத்தை ஹோல்டு பண்ணி கரெக்டான டேட்டு கொண்டு வர்றதுல, அது உண்மையாலுமே ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து பெரிய பெரிய பொறுமை வேணும். அது நிற்கிற அப்படி ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்குங்க. நான் ரேண்டமாக எப்பவுமே அந்த ரேண்டமாக அப்சர்வ் பண்ணுவோங்க ஆடியன்ஸ் என்ன பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ரேண்டமாக லைகர் போகிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பையன் முன்னாடி பேசிகிட்டு இருக்கான், ஏ கோப்ரா ப்ரொமோஷன்லாம் சூப்பராக இருக்குதுப்பா அப்படின்ட்டு, அவ்வளோதான். அதான் ஆடியன்ஸ் பல்ஸ். ஸோ ஓரளவுக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியுது இப்போ விக்ரம் சார் வந்து எல்லா பக்கமும் போகிறது போயிட்டு வந்து அது வந்து எல்லாத்துக்குமே தெரியுது தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா. திருச்சிற்றம்பலம் சக்ஸஸ் பார்ட்டியா, தலைவனுங்க எல்லாம் அங்கே தான் இருக்கானுங்களா? ஷே பொறாமையாக இருக்குது. நான் இந்த மாரல் நடித்ததுக்கு திருச்சிற்றம்பலத்தில் நடிச்சிருக்கலாம், போய் சக்ஸஸ் பார்ட்டியாவது போயிருக்கலாம். நடிச்சது தெரியல, வந்தது தெரியல, போனது தெரியல. திருச்சிற்றம்பலத்தில் நடிச்சிருந்த என்ன ரோல் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்க? என்ன எந்த மாதிரி ரோல்? பப்பு ரோல். அவங்க அவங்க அண்ணனா நினைச்சேன். இப்படி ராஜிகண்ணாவோட கூட குடிக்கிற மாதிரியா? இல்ல நீ வந்து மூடிக்கிட்டு வந்து உட்காரு. நீ என்ன நீ ரோல் சொல்லாம என்னங்க அநியாயமா இருக்கு? என்னோட லெவலுக்கு நான் நித்யாமனோட ஒரு இன்னொரு பாய் ஃப்ரெண்டாவோ ஏன் தம்பி அண்ணனா யோசிக்கணும்? இன்னொரு பாய் இந்த கதையில சொல்லுங்க. இந்த கதையில என்ன? சரி, கதையில இப்ப இருக்கிற கதையில அந்த தம்பியோ அண்ணனா தான் வந்துட்டு போறேன் நானு. உனக்கு என்ன தம்பின்னு இருக்குது? நாம கொஞ்சம் கொஞ்சம் முத்துன பீஸ் அண்ணனா வந்துக்கிறேன் நானு. ரெண்டு பேரும் உருண்டையா தான் இருக்கிறான், நானும் நித்யாமனும் கரெக்டா தான் இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஜாமுன் இருக்கும் அப்படி வந்துட்டு என்னடி இன்னைக்கு தை சாப்பாடு. ராசிகனாவுக்கு ஃப்ரெண்டா நடிக்கிறது வேணான்றீங்க, நித்யாமனனுக்கு அண்ணா நான் நடிக்கின்றீங்க. யோ ஆர்டிஸ்ட் கூட நடிக்கணையே, அப்பதான் கத்துக்க முடியும் எப்படி நடிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்க முடியும். ராசிகனா நல்லா தானே நடிக்கும், ஆனா நித்யாமேனன்ங்கிறது அப்படி ஒரு ஆர்டிஸ்டியா? அவங்களாம் எப்படி நடிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, ஒரு ஃப்ரேம் எப்படி ஒரு சீன் எப்படி உள்வாங்குறாங்க, அதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்க்கலாம். அதுக்கு சொல்றேன், நீ வந்து இங்க ஒரு தவறான கண்ணோட்டத்திலேயே வாழ்க்கை பாட்டு இருந்துன்னு வச்சுக்குவ, இதே மாதிரி இந்த போட்டோல் டிபிலும் கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு நாள் வந்து சேர்ல பைல்ஸோட வருவேன், எந்திரிக்க முடியாத சூழ்நிலை வந்து வந்துடும், எவனாவது ஒருத்தர் பயங்கரமா உனக்கு சாவம் முட்டுருவான். அங்காட்டிக்கு எப்பவுமே ஒரு ஒரு கண்ணோட்டம் வந்து கரெக்டா வச்சு பழகு. என்ன